தலைவனாரில் சிறுமிகளை துரத்திச் சென்று கடத்தல் கும்பல் பொதுமக்களின் உதவியுடன் கடத்தல் முறியடிப்பு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள காலத்துறை மாணவியின் மர்ம மரணம் விடுதி தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள புதிய நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள காலத்துறை மாணவியின் மரணம் இறுதியாக வந்த தொலைபேசி அழைப்பு களமிறங்கும் சிஐடியினர் இலங்கை இளைஞர்களை இருட்டு அறையில் அடைத்து கொடுமை வெளியாகியுள்ள தகவல் காலிமுகத்திடல் போராட்டம் மூன்றாவது தரப்பினர் குறித்து நாமல் தகவல் முத்தையா முரளிதரனுடனையும் முகேஷ் அம்பானி முன்னெடுக்கப்பட உள்ள புதிய திட்டம் ஜாலின் சிறை கைதியொருவர் திடீர் உயிரிழப்பு கைது செய்யப்பட்ட வடுக்கு நாரி ஆலய பூசகரும் நிர்வாக உறுப்பினரும் நீதிமன்றால் விடுவிப்பு மன்னார் தலைமன்னார் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வியாபார பொருட்களை ஏற்றி வந்த வாகனம் ஒன்று இரு சிறுவர்களுக்கு இனிப்பு பொருட்களை வழங்கி கடத்துவதற்கு முற்பட்ட நிலையில் பொதுமக்களின் உதவியுடன் கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது நேற்று மதிய பொழுதில் வாகனத்தில் வியாபாரப் பொருட்களை விற்பனை செய்ய வந்த வாகனம் ஒன்றில் ஓட்டுநர் அவ்வீதி வழியாக பயணித்த இரு சிறுமிகளுக்கு இனிப்பு பொருட்களை வழங்கி வாகனத்தில் கடத்த முற்பட்ட சமயம் இரு பிள்ளைகளும் தப்பிச் சென்று கிராமத்தவர்களுக்கு தெரிவித்த நிலையில் கிராம மக்கள் இணைந்து குறித்த வாகனத்தையும் வாகன சாரதி மற்றும் உதவியாளர்களையும் அடக்கி பிடித்துள்ளனர் குறித்த சிறுமிகள் தப்பியோடி ஒழிந்த நிலையில் அவர்களுக்கு பின்னால் வாகனத்தில் வந்தவர்கள் துரத்தி கொண்டு வந்ததாகவும் வாகனத்தினுள் வெளிநாட்டு நபரொருவர் இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமியொருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வாகனத்தை சோதித்த நிலையில் வெளிநாட்டவர் இருக்கவில்லை என்பதுடன் வாகனத்திலிருந்து இரு சந்தேக நபர்களையும் பொதுமக்கள் தலைமன்னார் காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் தலைமன்னார் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கால்துறையில் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவி மர்மமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் குறித்த மாணவி தங்கியிருந்த தங்கும் விடுதி உரிய தரத்தில் நிர்மாணிக்கப்பட்டதா என கண்டறியும் வகையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நகர அபிவிருத்தி அதிகார சபை இது குறித்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதற்கான உத்தரவை அந்த அதிகார சபையின் தலைவர் களுத்துறை மாவட்ட அலுவலகத்திற்கு வழங்கியுள்ளதாக நகர மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது உரிய தரமின்றியும் அனுமதியின்றியும் கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டார் அதன் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய களுத்துறை மாணவியின் மர்ம மரணம் தொடர்பான விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது போலீஸ் மா அதிபரின் அறிவுரைக்கமைய இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை ஆய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதேவேளை போலீசாரின் விசாரணைகளின் போது உயிரிழந்த மாணவியொருவரிடமிருந்து உயிரிழந்த மாணவிக்கு ஒருவரிடமிருந்து கடைசி தொலைபேசி அழைப்பு வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த மாணவியின் தொலைபேசி கடலில் எறியப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இறுதியாக தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதாக கூறி இலங்கை இளைஞர்கள் அடிமைகளாக பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன்படி தாய்லாந்தில் வேலைவாய்ப்பை வழங்குவதாக கூறி மியன்மாருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சீன நிறுவனம் ஒன்றில் அடிமைகளாக பயன்படுத்தப்பட்ட மேலும் எட்டு இலங்கை இளைஞர்கள் தொடர்பில் தற்போது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இந்த எண்மரில் மாரடைப்புக்குள்ளான அம்பாந்தோட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் கடந்த எட்டாம் தேதி அங்குள்ள இருட்டு அறையில் அடைக்கப்பட்டிருந்தமையும் தெரியவந்துள்ளது மேலும் இந்த இளைஞர்களுக்கு அவசர இதய சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் தெரிய இலங்கையைச் சேர்ந்த இவர்களை மீட்பதற்கு உடனடியாக தலையிடுமாறு மியன்மாரில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியுறவு அமைச்சகத்துக்கு அறிவித்துள்ளது மியன்மார் அரசாங்கத்துடன் கலந்துரையாடி குறித்த இளைஞர்களை மியன்மார் தூதரகத்தில் ஒப்படைக்குமாறு கோரப்பட்டுள்ளது காலிமுகத்திடல் போராட்டத்திற்கு ஆதரவளித்த மூன்றாவது தரப்பினர் யார் என்பது குறித்தும் விரைவில் மேலதிக விவரங்கள் வெளிவரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காலிமுகத்திடல் போராட்டத்தினால் நியமிக்கப்பட்ட அரசாங்கமே தற்போது காணப்படுகின்றது காலிமுகத்திடல் போராட்டத்தினால் தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றார் அதன் காரணமாகவே இந்த அமைச்சரவையும் நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியும் கூட மூன்றாவது தரப்பினரே மக்கள் விடுதலை முன்னணியும் கூட மூன்றாவது தரப்பினரே போராட்டத்தை வழிநடத்தியதாக தற்போது கூறி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் குஜராத்தைச் சேர்ந்த கேம்பா கோலா குளிர்பான நிறுவனத்தை வாங்கியதுடன் அந்த குளிர்பானத்தை சந்தைப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளது இதன்படி த கிரேட் இண்டியன் டேஸ்ட் தி சம்மர் என்ற வாசகத்துடன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கேம்பா கோலா மிகவும் பிரபலமான குளிர்பானமாக இருந்துள்ளது இதனை புதிதாக சந்தைப்படுத்தியுள்ள ரிலையன்ஸ் நிறுவனம் கேம்பா கோலா கேம்பா ஆரஞ்ச் கேம்பா லெமன் என மூன்று வகையான குளிர்பானங்களை அறிமுகம் செய்துள்ளன இந்த நிலையில் கேம்பா கோலாவை மேலும் முன்னேற்றும் வகையில் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரனின் நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளதாக தெரிய வருகின்றது இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக முரளிதரனின் ஸ்லோன் பேவரேஜ் இன்டர்நேஷனல் நிறுவனம் இணைந்து அலுமினிய கேன்களில் கோலாவை பேக்கிங் செய்து விநியோகம் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்காக ஸ்லோன் பீவரேஜ் நிறுவனம் வரும் காலத்தில் இந்தியாவின் பேக்கிங் பணிக்காக தொழிற்சாலையை அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சிறை கைதியொருவர் உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் சிறை கைதி ஜாபோதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அவர் உயிரிழப்பு தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜாழ்ப்பாணம் உடுவில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சில வாரங்களாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது பவுனியா காவல்துறையினரால் நேற்று முன்தினம் காலை கைது செய்யப்பட்ட வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் பூசாரியார் மற்றும் ஆலய நிர்வாக உறுப்பினர் ஆகியோர் வவுனியா நீதிமன்றத்தால் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர் வவுனியா வெடுக்குநாரி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த இறை விக்கிரகங்கள் அண்மையில் உடைத்து அளிக்கப்பட்ட நிலையில் வவுனியா நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் மீண்டும் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது எனினும் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது நீதிமன்ற உத்தரவு கருத்தில் கொள்ளப்படாமல் தொல்பொருட்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதாக தெரிவித்து நெடுங்கணி காவல்துறையினரால் ஆலய பூசாரியும் நிர்வாக உறுப்பினர் ஒருவரும் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் வவுனியா நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த வழக்கிலிருந்து இருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இவ்வழக்கில் வவுனியா சட்டத்தரணிகள் பலர் ஆலயம் சார்பில் ஆஜராகியிருந்தனர் குறித்த வழக்கு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சிரேஷ்ட சட்டத்தரணி தீ திருவருள் குறித்த வழக்கின் முறைப்பாட்டாளர்களாக ஆலய நிர்வாகமும் பூசாரியும் இருப்பதனால் அதே வழக்கில் அவர்களை சந்தேக நபர்களாக பெயரிடுவது வழக்கிற்கு முரணாக அமையும் என்பதை சுட்டிக்காட்டிய நீதவான் வழக்கிலிருந்து அவர்களை விடுவித்திருந்தார் அத்துடன் ஆலயத்தில் கட்டுமானங்களையோ மாற்றங்களையோ ஏற்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் பூஜை வழிபாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது இதேவேளை இறை விக்கிரகங்களை உடைத்தவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை விரைந்து எடுக்குமாறும் காவல்துறையினருக்கு பணிக்கப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார்